பொதுவாக வந்து ஆன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பல விதமான ஸ்கேம்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்கேம் தான் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அது மூட முடியாதவன் சரி, இல்லை ஆடு பார்த்து காசு வரும் அப்படின்ற மாதிரியாதான் சரி, இல்லை அப்படின்னா வந்து டிவைஸ் விட்டு ஸ்கேம் பண்ணுறதாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் ஸ்கேம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஃபேமஸாக இருக்கிற விஷயம் தெரியுமா, அதுதான் வந்து நீங்கள் நான் பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு ஸ்கேம் ஆஃப் 2023 எடுத்துக்கங்க, இல்லை ரீசெண்ட் டேஸ்லாம் எடுத்துங்க. பாஸ் என்ன பாஸ் நீங்கள்லாம் ஸ்கேம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட்டர் ஸ்கேமை பற்றி பேச சேனல்லாம் ஜிஎஸ்எக்ஸை பற்றி பேசுகிறாடுங்க. இதே ரொம்ப நேரம் போயிடுச்சு நினைக்கிறேன் ஓரப்பசாமி வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் லைக் பண்ணலையோ அவங்க லைக் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது நம்ம தொடர்ந்து கண்டென்ட் மேக் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா, அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் போது சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்குது.
முதல்ல பார்க்க போகிறது அமலா சாஜி. அமலா சாஜி பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக் காலத்துலேயே பயங்கர ஃபேமஸ் ஜெல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ ரீல்ஸ் வந்ததுக்கப்புறமும் டான்ஸ் ஆரம்பிச்சாங்க. இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, கொஞ்சம் மாதிரி மனசாட்சியோட தான் பேசுறியா? ஆறு மாதத்துல வந்து கிரிஞ்சா இருக்குது இதுவா இருக்குன்ட்டு எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல என்ன இப்ப கூட தான் இன்ஸ்டாகிராம்ல தான் ராவனா மீன் போட்டு கண்ணை வளர்த்து விட்டுறீங்க. அது பேர தெரியல ஆயிடுங்க. இவருக்கு இதான் வேலை. நீங்க மீன் போட்டு வளர்த்து விட்டதுனால நான் அம்மா வந்து பயங்கர அதிக ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. பயங்கரமா வந்து அம்மா சாஜிய உயிர் அம்மா சாஜிய நாங்க வந்து உசிரே கொடுப்போம்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து மனுஷன் வளர்ச்சி இருந்தானுங்க. இதை வேற வந்து போட்டோ பேக் டோர்ல வரியவனுங்களாம் வால்பேப்பர் விற்கவனுங்களாம் திடீர் திடீர் உடைதான் சாய்தான் யாரு எனக்கு உண்மையா இருக்கீங்கல்ல. பொம்பளை சொக்கு கேக்குதாடா பொம்பளை சொக்கு. என்ன காமெடி அப்படின்னா இங்க வந்து ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அப்ப அந்த விஷயம் வந்து பெரிய ஃபேமஸ் ஆச்சு. அம்மா அக்கா வந்து கேம் பண்ணிட்டாங்க, நம்பி இருந்த ஃபேன்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கோல கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இருந்தா சில பேர் அடங்கல. நீங்க வந்து நம்ம பப்ஜி மதன உள்ள பிச்சு போட்டீங்க, டிடிஎஃப் பசங்க பிச்சு போட்டீங்க, அந்த மாதிரி அம்மா அக்காவை போட பாக்குறீங்க, அம்மா அக்கா பாவம் அப்படின்ட்டு அம்மா அக்காக்காகவே ஏகப்பட்ட பேர் வந்து கொடி பிடிச்சி கண்ணு விட்டு இருந்தாளுங்க. மீன் பேஜஸ் அப்படிதான் உங்களாண்டா வெட்டணும் முதல்ல. பச்சை போது இந்த அக்கா என்ன பண்ணாங்க, ஒரு சிம்பிளா ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஆனா வந்து நான் ஆடு தான் போடுவேன், அப்படிதான்
பண்ணுவேன். வீடியோ பாரு கம்பெனி போனோம். அதை விட்டு இதெல்லாம் ஊர் ரிஸ்க்கு எங்கிட்டலாம் வராது அப்படி அக்கா திரும்பி ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க இந்த தோனியில. Wake up to reality. இதே வயசு ஆம்பளை பண்ணிருந்தா புச்சுள்ள போட்டிருப்பீங்க. பொம்பளை போனதால வந்து எனக்கு முடிக்கிறீங்க. இதை வேற வந்து சமமா ஈக்குவல் ரைட்ஸ். உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி. இதெல்லாம் ஆக தெரியுமா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் தான். நானும் ப்ளஸ் பண்ணிட்டா இருக்கேன். என்ன மாதிரி அங்கே தூக்கி உள்ள இந்த மாதிரி டான்ஸ் ஆகலாம் தூக்கி பீமை போட்டு கரெக்ட். நானும் பொம்பளையா பறந்துருக்கணும் கவலைப்படங்க சொல்லிச்சு. நானும் சுடிதார் போட்டு செலையில் வீடு கெட்டு வா சிந்து வச்சுக்க அப்படியே டான்ஸ் ஆடுறேன். பேசப்படுது வண்டி ஓட்டி கைது உள்ள போனதுக்கப்புறம் உருப்படுறதுக்காக ஒரு கடை போட்டிருந்தாரு. உள்ள பார்க்க வேண்டிய விஷயம் இப்ப கடை போட்டது மட்டும் இல்லாம தலைய வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் இறக்கியிருப்பான். அதுதான் வந்து ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸ் பாத்தீங்கன்னா அடிப்படையில் சொன்னா அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து சைனால இம்போர்ட் பண்ணதுதான். இம்போர்ட் பண்ணிட்டு லேபிள் மட்டும் மாத்தினதுதான் வந்து இவர் பண்ண ப்ராடக்ட். சாஃப்ட்வேர் தான் வந்து ஒரிஜினலா பண்ணுவோம் எங்கிருது அப்படிலாம் அவன் சொல்லியிருப்பாங்க. அடிப்படையில் தலைவர் வந்து பல பேர் காண்டியத்தில் ஒரு விஷயம் சரியாத முதல் ரிவீல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட் ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பல பேர் வீடியோ போட்டாங்க. ஸோ நம்ம மாதிரி ஒரு சின்ன சேனல் அண்ட்ராய்டு சேனல் தான் முதல்ல பதிவு ரிவீல் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிது. இப்போ டிடிஎஃப் தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைமை அடிப்பில் வந்து வியாபாரம் தான் பார்த்துருக்கேன். என்ன பிரச்சனைனா தலைவர் அதிக அடி வச்சுட்டேன் அதுதான் பிரச்சனையே. ஆனால் 700 ரூபாய் தான் ப்ரைஸு. ஒரு 700 ரூபாய்க்கு போதில் ஒரு 1500 இல்லை வந்து ஒரு 1000 ரூபாய் அப்படி எடுத்தாருனா தலை தப்பிச்சு இருப்பார். பட் 3000 7000 போகும்போது பல பேர் வந்து மொத்தமா சேர்ந்து கட்ட கட்டங்க. சோ வந்து இதுதான் தவறு. என்ன பண்ற தலைவர் எது பண்ணாலும் கலாயிருந்து பல குரூப் தெரியுது. நீதான் தலைவர் பாத்துருந்துக்கணும். உன்னை விட பெரிய பெரிய பொருளை ஏமாத்தி விற்கிறாங்களா கலாயிரம் தலைவர் கொஞ்சம் பாத்துருக்கு தலைவர். உன்னை கலாயிர தலைவர் அவர் டேரக்டர் தான் கலாயிரம். ஓகேவா உண்மையில எனக்கு எந்த காரணம் கிடையாது. நாளை எல்லாம் நலம் தானே. அடுத்த பார்க்க போறது மை V3 ஹாக்ஸ். ஓகே இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ரீசனாக வந்து ஒரு ஸ்கேம் டார்கெட் யாரை அப்படின்னா வீட்டில் இருக்கிற இல்ல தசைகள் குறைந்த நேரத்தில் வேலையை சம்பாதிப்பது எப்படி சைடிங்கும் பார்ப்பது எப்படி அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அவங்க இவங்க டார்கெட்டு ஆப்பில் கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பில் வந்து ஒரு ஆடு குரூப். இந்த ஆடு நீ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காசு ஜென்ரேட் ஆகும் அப்படின்ட்டு வந்து இவங்க வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஆடு பார்த்து இவ்வளோ காசு, அவ்வளோ ஆடு பார்த்து அவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி. இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாடிக்காக வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. சத்து மாத்திரை சக்தி மித்ரா அப்படின்ற மாதிரி வந்து மாத்திரை கொடுத்துருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து இவருக்காக தான் கொடி பொடி கொடி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தலைவன் வந்து கார்ல வர்றது என்ன கை காட்டுறது என்ன ஒன்னும் இல்ல. காப்பி சொல்ல நீ விட்டு வைக்கல அந்த குரங்கு நான் தான் இருக்கேன்ல.
எனக்கு 54,000 மாசம் எடுத்துட்டு இருக்க. நாங்க வந்து வீட்டுல இருந்து சம்பாதிக்கிறோம், ரொம்ப நல்லவரு வல்லவருன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து நீங்க காசு வரலீங்க அவங்க சில பேர் சொல்றாங்க. இது வந்து ரெண்டு கட்டம் கேஸ் தான் வந்து இந்த கேஸ் போய் கிடக்குது. இன்னும் சில பேர் தோண்டி போயிட்டு இவங்க வந்து இப்ப தான் நம்ம கம்பெனி தெரியுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மொட்டை வச்சுட்டு மறு வச்சுக்கிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா தாடி வளர்த்துட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து இன்னும் தோண தோண கேஸ் வந்து கொண்டிருக்கிறது. சோ அது என்ன ஏதாவது அப்படின்ட்டு இது அப்புறம் ஒரு காலத்துல தான் தெரியும். பட் இதுவும் வந்து இப்போதைக்கு ஃபேமஸ் ஆகிற ஒரு ஸ்கேம் மேட்ரு தான். அடுத்த பார்க்க போகிறது கருங்காலி மாலை. இந்த ட்ரெண்டு வந்து இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒரு ட்ரெண்டு தான். ஆனால் வந்து கருங்காலி மாலை போட்டால் நல்லது நடக்கும், கருங்காலி மாலை வந்து நல்ல மாலையாக பார்த்து வாங்கணும், கருங்காலி போட்டால் வந்து வீடு கட்டிடலாம், கருங்காலி மாலை போட்டால் இஎம்ஐ சீக்கிரம் முடிச்சிடும், இது என்னடா புது பொருளியா இருக்கு, கருங்காலி மாலை போட்டால் குழந்தை பிறக்கும் ரெட்டை குழந்தை அப்படின்லாம் வந்து இஷ்டத்துக்கு புழு ஆரம்பிச்சிட்டாங்க. இது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்கே அண்ணாவும் தமிழ் சண்ணாவும் சேர்ந்து இந்த மாலையை போட்டு பிரஸ்மில்லாம் கொடுத்துருக்காங்க, வெளியே மாதிரி போட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து விட்டு அவரு போட்டிருக்காரு அப்போ நல்ல மாலை தான் நம்மளும் வாங்கலாம் நம்மளும் அவங்களுக்கு ஃபேமஸ் ஆகலான்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வாங்க ட்ரை பண்ண அது பயங்கர பிசினஸ் ஆகி போயிருச்சு. இது என்ன ஒரு ரெண்டு கருங்காலி மாலை வாங்கினால் ஒரு கருங்காலி உலக்கை ஃப்ரீ. கருங்காலி மாலை வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது வந்து உயிரிழக்கும் போதே செய்வாங்க, அதனால சாதாரண இதுவும் இல்லை அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட மூட நம்பிக்கை வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்டே நான் சும்மா சொல்லக்கூடாது, தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பால்மன் பாரிஸ் அந்த டிஷர்ட்டை போட்டு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து அதே மாதிரி நானும் போடணும் அப்படின்ட்டு அவன் திருப்பூர்ல போயிட்டு டூப்ளிகேட் சட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுவும் தலைவர் வேற கலர்லாம் வாங்க மாட்டாரம்மா, எஸ்கேனா போட்டு அதே கலர் தான் போடுவாரம்மா. அது என்ன பேர் மட்டும் வேற பேர் இருக்கும், பைல் வான் அப்படி இருக்கும், அப்புறம் பேபான் அப்படின்ட்டு இருக்கும், அப்புறம் பேமானி அப்படின்ட்டு இருக்கும், ஜோக்கா ஜோக்கா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து டூப்ளிகேட் சுத்திட்டு இருந்தாங்க. கருங்காலி பொண்ணு இதே மாதிரியான இன்னொரு சோகமான சந்திக்கிறேன். போட்றேன் பாய்.